அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம செட்யூல் 3 ஜிகேல 3 லெசன், அதாவது 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும், தேசியத்தின் தோற்றமும், தேசியம், காந்திய காலகட்டம், இந்த 3 லெசன்ல இருந்து இயர் மட்டும் ஒரு ஃபுல் ரிவிஷனாக ஒரு 115 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கோல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு என்ன? கோல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு என்ன? நீங்க ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க, ஆன்சரை நம்ம குயிக்கா பார்த்துட்டு போயிடலாம். கோல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1831 மற்றும் 32ஆம் ஆண்டில் நடைபெற்றது. சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு 1884ஆம் ஆண்டாகும். எந்த ஆண்டில் சரியத்துல்லா மறைந்த பிறகு பராசி இயக்கம் கிளர்ச்சிக்கு அவரது மகன் டூடு மியான் தலைமையேற்றார்? சரியத்துல்லா வந்து இறந்த பின்பு டூடு மியான் வந்து பதவியேற்பார். அவர் வந்து எந்த ஆண்டு அந்த தலைமையை ஏற்றார்? ஆன்சர் கரெக்டு தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1839ஆம் ஆண்டு. எந்த ஆண்டில் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்தது? மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் ஆங்கிலேய அரசு அறிவித்த ஆண்டு? ஆன்சர் 1919ஆம் ஆண்டாகும். காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை அமைத்த ஆண்டு என்ன? காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணை அமைத்தார், அவர் அமைத்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான். காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணை அமைத்த ஆண்டு 1910ஆம் ஆண்டு அமைத்தார். மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன? மாகாணத்திற்கு சுயாட்சிங்கிற ஒரு அறிமுகம் செய்யப்பட்டது, அது அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ஆன்சர் கரெக்டு தான், 1935ஆம் ஆண்டாகும். இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு என்ன? இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1931 செப்டம்பர் 7ல நடைபெற்றது. எந்த ஆண்டில் வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டது? ஒரு ஆண்டுல வந்து அந்த நாளில் வங்க பிரிவினை அறிவிப்பாங்க, அது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வங்க பிரிவினையே பிரிப்பாங்க. எந்த ஆண்டுல வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான், 1905 ஜூலை 19ல வங்க பிரிவினை வந்து அறிவிக்கப்பட்டது. புர்னியா நகரில் முதல் பெரும் தாக்குதல் எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? புர்னியா நகரில் ஒரு பெரும் தாக்குதல் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆன்சர் புர்னியா நகரில் முதல் பெரும் தாக்குதல் நடைபெற்ற ஆண்டு 1831 நவம்பர் 6ஆம் தேதியன்று. பம்பாய் மாகாண சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? பம்பாய் மாகாண சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் பம்பாய் மாகாண சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1885ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. மகாத்மா காந்தி பிறந்த ஆண்டு என்ன? காந்தியடிகள் பிறந்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், அக்டோபர் 2, 1869ஆம் ஆண்டுல பிறந்தாரு காந்தியடிகள். கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு என்ன? கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1918ஆம் ஆண்டாகும். விடுதலை நாளாக எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? விடுதலை நாளாக ஒரு நாள் வந்து அறிவிக்கப்பட்டது, அது எந்த நாள், எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்டு தான், விடுதலை நாளாக 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அறிவிக்கப்பட்டது. எந்த ஆண்டு பொதுவுடைமை கட்சி தடை செய்யப்பட்டது? பொதுவுடைமை கட்சி தடை செய்யப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், பொதுவுடைமை கட்சி தடை செய்யப்பட்ட ஆண்டு 1934ஆம் ஆண்டாகும். மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டது, அது அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், மவுண்ட் பேட்டன் திட்டம் பார்த்தீங்கன்னா 1947 ஜூன் மாதம் 3ஆம் நாள் அறிவிக்கப்பட்டது. ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு இறந்தார்? ராஜாராம் மோகன் ராய் இறந்த ஆண்டு என்ன? ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய் இறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1833ஆம் ஆண்டு இறந்தார். விதவை மறுமணச் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? விதவை மறுமணச் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன?
ஆன்சர் விதவை மறுமணச் சங்கம் நிறுவனப்பட்ட ஆண்டு 1861 ஆண்டாகும். நாராயணகுரு பிறந்த ஆண்டு என்ன? நாராயணகுரு பிறந்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். நாராயணகுரு பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1856 கேரளாவில் பிறந்தார் நாராயணகுரு. வள்ளலார் அவருடைய காலம் என்ன? அவருடைய பிறப்பு இறப்பு ஆண்டுகள். வள்ளலார் காலம் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். வள்ளலார் காலம் பார்த்தீங்கன்னா 1823 ஆண்டு முதல் 1874 ஆண்டு வரையாகும். ஆரிய சமாஜம் தூய்மை கோட்பாடு என்ற கருத்து முரண்பாட்டால் எந்த ஆண்டு இரண்டாக பிரிந்தது? ஆரிய சமாஜம் வந்து இரண்டாக பிரிந்த ஆண்டு என்ன? எதனால்னு பார்த்தீங்கன்னா தூய்மை கோட்பாடு என்ற கருத்து முரண்பாட்டால் பிரிந்தது. ஆன்சர் கரெக்ட் தான். ஆரிய சமாஜம் இரண்டாக பிரிந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1893 ஆண்டாகும். விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1856 ஆண்டு இயற்றப்பட்டது. முஸ்லிம் லீக் இடைக்கால அரசு எந்த ஆண்டில் இணைந்தது? முஸ்லிம் லீக் இடைக்கால அரசில் வந்து இணைவாங்க, அது எந்த ஆண்டு இணைந்தது? ஆன்சர் கரெக்ட் தான். முஸ்லீம் லீக் இடைக்கால அரசில் இணைந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1946 அக்டோபரில் இணைந்தனர். எந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட சூர்யா சென் ஓராண்டுக்கு பிறகு தூக்கிலிடப்பட்டார்? சூர்யா சென் வந்து கைது செய்யப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். சூர்யா சென் கைது செய்யப்பட்ட ஆண்டு 1933 ஆண்டாகும். எந்த ஆண்டு இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு? இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1924 உருவாக்கப்பட்டது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு என்ன? காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1931 மார்ச் 5 ஏற்பட்டது. ஐயன் காளி ஏற்படுத்திய சாது பரிபாலன சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? ஐயன் காளி வந்து சாது ஜன பரிபாலன சங்கத்தை நிறுவினார், அது நிறுவிய ஆண்டு என்ன? அவர் நிறுவிய ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். ஐயன் காளி சாது ஜனபரிபாலன சங்கத்தை நிறுவிய ஆண்டு 1907 ஆண்டாகும். வள்ளலார் அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை எங்கு நிறுவினார்? எந்த ஆண்டு நிறுவினார்? வள்ளலார் அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூர்ல 1867 ஆண்டு நிறுவினார். ராமகிருஷ்ணர் எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? ஆன்சர் கரெக்ட் தான். ராமகிருஷ்ணர் இயற்கை எய்திய ஆண்டு 1886 ஆண்டாகும். எந்த ஆண்டு சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் தலைவரானார்? சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸின் தலைவராக இருந்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸின் தலைவரானார் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1939 ஆண்டு. அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாய கட்சி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு 1928 ஆண்டாகும். எந்த ஆண்டில் இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டையாட்சி என்பது அறிமுகம் செய்யப்பட்டது? எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டையாட்சியை அறிமுகம் செய்தார்கள், அது எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம்னு பார்த்தீங்கன்னா 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டம். காந்தியடிகள் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு எந்த ஆண்டு அழைப்பு விடுத்தார்? ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தி என்ன பண்றாரு? சத்தியாகிரக போராட்டத்திற்கு அழைப்பு விடுப்பாரு, அது எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்ட் தான். சத்தியாகிரக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1919 ஏப்ரல் 6 அழைப்பு விடுத்தார்.
மகாத்மா காந்தி எந்த ஆண்டு தாயகம் திரும்பினார்? அவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து நம்ம இந்தியா திரும்புவார், அது எந்த ஆண்டு தாயகம் திரும்பினார்? ஆன்சர் கரெக்டு தான், காந்தி அவர்கள் தாயகம் திரும்பிய ஆண்டு 1915 ஆண்டாகும். கிழக்கிந்திய அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? கிழக்கிந்திய அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், கிழக்கிந்திய அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1866 ஆண்டாகும். வகாபி கிளர்ச்சி எங்கு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? வகாபி கிளர்ச்சி தோன்றிய இடம் எங்கு எப்போது? ஆன்சர் கரெக்ட் தான், வகாபி கிளர்ச்சி தோன்றிய இடம் பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் பரசத்துங்கிற பகுதியில 1827 ஆண்டு தோன்றியது. பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு 1757 ஜூன் 23 தேதி அன்று நடைபெற்றது. வைகுண்ட சுவாமிகள் எந்த ஆண்டு தியானத்தை தொடங்கினார்? வைகுண்ட சுவாமிகள் எந்த ஆண்டு தியானத்தை தொடங்கினார்? ஆன்சர் கரெக்டு தான், வைகுண்ட சுவாமிகள் தியானத்தை தொடங்கிய ஆண்டு 1833 ஆண்டாகும். புனே சர்வஜனிக் சபா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? புனே சர்வஜனிக் சபா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், புனே சர்வஜனிக் சபா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1870 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. எந்த நாளை நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தார்? அது எந்த நாள், எந்த ஆண்டு? எந்த நாளை நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தார்? அது எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்டு தான், நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்த நாள் பார்த்தீங்கன்னா 1946 ஆண்டு ஆகஸ்ட் 16 ஞாபகம் வச்சுங்க. எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் பர்மா இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட்டது? ஒரு இந்திய அரசு சட்டம் மூலமா என்ன பண்றாங்க, பர்மா வந்து இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட்டது, அது எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம்? ஆன்சர் கரெக்ட் தான், அது எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம்னு பார்த்தீங்கன்னா 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம் ஆகும். எந்த நாள் கோவில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்பட்டது? எந்த நாள் கோவில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா 1933 ஜனவரி 8 தான் கோவில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்பட்டது. எந்த ஆண்டின் இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது? இந்திய வனங்கள்னு ஒரு சட்டம் இயற்றினாங்க, அது எந்த ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம்? ஆன்சர் கரெக்ட் தான், இந்திய வனங்கள் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1878 ஆண்டாகும். சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு என்ன? சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1922 பிப்ரவரி 5 ஆகும். அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு என்ன? அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1918 ஆகும். இந்தியாவின் அரச பிரதிநிதியாக கர்சன் பிரபு நியமிக்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்தியாவின் அரச பிரதிநிதியாக கர்சன் பிரபு நியமிக்கப்பட்ட ஆண்டு, ஆன்சர் கரெக்டு தான், அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1899 ஆகும். எந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா பின்னர் சிறையில் உயிர் நீத்தார்? அவர் ஒரு ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்படுவார், சிறையில் உயிர் நீப்பார். எந்த ஆண்டு பிர்சா முண்டா கைது செய்யப்பட்டார்? ஆன்சர் கரெக்டு தான், பிர்சா முண்டா கைது செய்யப்பட்ட ஆண்டு 1900 ஆகும். சென்னை வாசிகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? சென்னை வாசிகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், சென்னை வாசிகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1852 ஆகும். எந்த ஆண்டு அன்னி பெசன்ட் அம்மையார் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவின்றி தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்க முடிவு செய்தார்? திலகரும் தொடங்குவாங்க, அம்மையாரும் தொடங்குவாங்க. எந்த ஆண்டு அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்க முடிவு செய்தார்?
ஆன்சர் கரெக்டு தான், அன்னி பெசன்ட் அம்மையார் 1916 செப்டம்பர் மாதம் தொடங்கினார். லக்னோ ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு என்ன? லக்னோ ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், லக்னோ ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1916 ஏற்படுத்தப்பட்டது. பூனா சர்வஜனிக் சபை நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? பூனா சர்வஜனிக் சபை நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், பூனா சர்வஜனிக் சபை நிறுவப்பட்ட ஆண்டு 1870 காந்தியடிகள் எந்த நாள் மாலை தண்டி கடற்கரையை அடைந்தார்? எந்த ஆண்டு எந்த நாள் காந்தியடிகள் எந்த நாள் மாலை அந்த அன்றைய பொழுது மாலையில தண்டி கடற்கரையை அடைவார், அது எந்த நாள் எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்டு தான், எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா 1930 April 5 தண்டி கடற்கரையை அடைவார். எந்த ஆண்டு மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு ஒன்றை பகத்சிங்கும் பி கே தத்தும் வீசினார்கள்? பி கே தத்தும் பகத்சிங்கும் ஒரு புகைக்குண்டை மத்திய சட்டப்பேரவையில் வீசிய ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், பகத்சிங்கும் பி கே தத்தும் புகைக்குண்டு ஒன்றை வீசிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1929 வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1945 June 14 அறிவிக்கப்பட்டது. ஜோதிபா பூலே எங்கு பிறந்தார், எந்த ஆண்டு பிறந்தார்? ஜோதிபா பூலே எங்கு பிறந்தார், எந்த ஆண்டு பிறந்தார்? ஆன்சர் கரெக்டு தான், ஜோதிபா பூலே பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தார். சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார், அவர் நிறுவிய ஆண்டு என்ன? சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் இவர் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். நிறுவியவர் அயோத்திய தாசர். நிறுவப்பட்ட ஆண்டு 1898 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை தொடங்கியவர் யார், அது தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி தொடங்கியவர் தொடங்கப்பட்ட ஆண்டு தொடங்கியவர் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குவோம், ஜோதிபா பூலே. தொடங்கப்பட்ட ஆண்டு 1852 புனேவில் தொடங்கப்பட்டது. கேசவ் சந்திரசன் எந்த ஆண்டு பிரம்ம சமாஜத்தில் இணைந்தார்? கேசவ் சந்திரசன் எந்த ஆண்டு பிரம்ம சமாஜத்தில் இணைந்தார்? ஆன்சர் கரெக்டு தான், கேசவ் சந்திரசன் பிரம்ம சமாசத்தில் இணைந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1857 எந்த ஆண்டில் டூடுமியான் மறைந்த பிறகு 1870 நோபாமியான் என்பவரால் பராசி இயக்கம் மீண்டும் உயிர் பெற்றது? டூடுமியான் இறப்பாரு, நோபாமியான் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் பராசி இயக்கம் மீண்டும் உயிர் பெற்ற ஆண்டு என்ன? ஆன்சர் அதாவது இதுல வந்து டூடுமியான் இறந்த ஆண்டு என்ன, அதுதான் கேள்வி. ஆன்சர் கரெக்டு தான், டூடுமியான் இறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1862 எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வு நடைபெற்றது? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வு நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வு நடைபெற்ற ஆண்டு 1885 December 28 நடைபெற்றது. காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக எந்த ஆண்டு இங்கிலாந்திற்கு கடல் பயணம் மேற்கொண்டார்? காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக இங்கிலாந்திற்கு கடல் பயணம் மேற்கொண்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1888 எந்த ஆண்டு சட்டப்பேரவைகளில் இருந்து சுயராஜ்ய கட்சி விலகிக் கொண்டது? எந்த ஆண்டு சட்டப்பேரவைகளில் இருந்து சுயராஜ்ய கட்சி விலகிக் கொண்டது? ஆன்சர் கரெக்டு தான், அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1926. ஆங்கிலேயர்கள் எந்த ஆண்டு முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றினார்கள்? ஆங்கிலேயர்கள் எந்த ஆண்டு முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றினார்கள்? ஆன்சர் கரெக்டு தான், எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1865 முதலாவது வனச்சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் முயற்சியாக எந்த ஆண்டு கான்பூரில் அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடந்தது?
எந்த ஆண்டு கான்பூரில் அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடந்தது? ஆன்சர் கரெக்டு தான். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1925 ஆண்டாகும். ராஜாராம் மோகன் ராய் 1828 ஆகஸ்ட் 20 ஒரு இடத்துல கோவிலை நிறுவுவார், அது எந்த இடம்? இது உங்களுக்கு ஆன்சரே வந்துடுச்சு, அது எந்த இடம்னு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ராஜாராம் மோகன் ராய் 1828 ஆண்டன்று ஆகஸ்ட் 20 எந்த இடத்தில் கோவிலை நிறுவினார்? ஆன்சர் கரெக்டு தான், அந்த இடம் கல்கத்தா ஆகும். தக்கான கல்விக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? தக்கான கல்விக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், தக்கான கல்விக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1884 ஆண்டாகும். ஐயன்காளி எங்கு பிறந்தார், எந்த ஆண்டு பிறந்தார்? ஐயன்காளி பிறந்த இடம், பிறந்த ஆண்டு. ஆன்சர் கரெக்டு தான், ஐயன்காளி எங்கு பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1863 ஆண்டு வெங்கனூர், அதாவது திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்தார் ஐயன்காளி. வைகுண்ட சுவாமிகள் காலம் என்ன, அவருடைய பிறப்பிறப்பு ஆண்டுகள் என்ன? ஆன்சர் கரெக்டு தான், வைகுண்ட சுவாமிகள் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1809 முதல் 1851 ஆண்டு வரை ஆகும். அயோத்தியதாச பண்டிதர் யாருடன் இணைந்து திராவிடர் கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினார், எந்த ஆண்டு உருவாக்கினார்? அயோத்தியதாச பண்டிதர் சிலருடன் இணைந்து திராவிடர் கழகத்தை உருவாக்குவாரு, உருவாக்கிய ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், அயோத்தியதாசர் யாருடன் இணைந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜான் திரவியத்துடன் இணைந்து 1882 அந்த அமைப்பை நிறுவினார். மங்கள் பாண்டே என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கிய ஆண்டு என்ன? இதனால தான் உங்களுக்கு அந்த கழகமே வெடித்தது, அந்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், மங்கள் பாண்டே ஐரோப்பிய அதிகாரியை தாக்கிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1857 மார்ச் 29 ஆகும். கருநீல சாயம் அதாவது இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு என்ன? இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு, ஆன்சர் கரெக்டு தான், 1859-60 நடைபெற்றது. எந்த ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டில் தீவிர தேசியவாத குழுவினரையும் கட்சியில் சேர்க்க அனுமதி வழங்கப்பட்டது? அது எந்த காங்கிரஸ் மாநாடு, எந்த ஆண்டு காங்கிரஸ் மாநாடு? ஆன்சர் கரெக்டு தான், எந்த காங்கிரஸ் மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா 1916 நடந்த லக்னோவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். காந்தியடிகள் பீனிக்ஸ் குடியிருப்பு அமைத்த ஆண்டு என்ன? காந்தியடிகள் பீனிக்ஸ் குடியிருப்பை அமைத்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், காந்தியடிகள் பீனிக்ஸ் குடியிருப்பை அமைத்த ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1905 ஆண்டு அமைத்தார். எந்த ஆண்டு அலகாபாத்தில் கூடிய கிளாபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது? ஒரு ஆண்டுல அலகாபாத்தில் கிளாபத் குழுவின் கூட்டம் கூடி காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது, அது எந்த ஆண்டு நடைபெற்ற கூட்டம்? ஆன்சர் 1920 ஜூன் 9 நடைபெற்ற கூட்டமாகும். சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர்கள் மற்றும் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர்கள் யாரு, தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், சுயராஜ்ய கட்சி மோதிலால் நேருவும் சி ஆர் தாஸும் தோற்றுவித்தனர். தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1923 ஜனவரி 1 தோற்றுவிக்கப்பட்டது. எந்த ஆண்டு லண்டனில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்தது, அது நடந்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வட்டமேசை மாநாடு 1930 நவம்பர் 3 நடைபெற்றது. சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் சூர்யா சென் மற்றும் அவரது நண்பர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? சிட்டகாங் ஆயுத கிடங்கு யார் யார் நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சென் மற்றும் அவரது நண்பர்கள். அப்போ அந்த சிட்டகாங் ஆயுத கிடங்கு நடைபெற்ற தாக்குதல் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் நடைபெற்ற ஆண்டு 1930 ஏப்ரல் 3 1948 ஆண்டு ஜூன் 3 வாக்கில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று 1947 ஆண்டு பிப்ரவரி 3 யார் இதை இந்த அறிவிப்பை வெளியிட்டார்? அதாவது நமக்கு சுதந்திரமே பார்த்தீங்கன்னா 1948 ஜூன்ல தான் கிடைக்கும்னு
1947 பிப்ரவரி மாதம் ஒருவர் அறிவிச்சாரு, அவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளமண்ட் அட்லி ஆவார். பிரம்மஞான சபை எந்த ஆண்டு எங்கே தொடங்கப்பட்டது? பிரம்மஞான சபை எந்த ஆண்டு எங்கே தொடங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான். பிரம்மஞான சபை 1875 அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது. வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை எந்த ஆண்டு நிறுவினார்? வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவிய ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான். அது நிறுவப்பட்ட ஆண்டு 1856 ஆகும். அயோத்தியதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை எந்த ஆண்டு தொடங்கினார்? அயோத்தியதாசர் திராவிட மகாஜன சபையை அமைத்த அந்த அமைப்பை தொடங்கிய ஆண்டு, ஆன்சர் கரெக்டு தான். திராவிட மகாஜன சபை அமைக்கப்பட்ட ஆண்டு 1891. அதனுடைய முதல் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் நடைபெற்றது. எந்த ஆண்டு நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் விவேகானந்தர் உரையாற்றினார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அந்த சிக்காகோ உலக சமய மாநாடு அது எந்த ஆண்டுன்னு நமக்கு தெரியும், 1893. எந்த ஆண்டில் வேலூரில் சிப்பாய்கள் சமய குறியீடுகளை நெற்றியில் அணிவதற்கு தாடி வைத்து கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டதோடு தலைப்பாகைகளுக்கு பதிலான வட்ட வடிவிலான தொப்பிகளை அணியுமாறு பணிக்கப்பட்டனர்? அது எந்த ஆண்டுன்னு தெரியும், அது வேலூர் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு தான், 1806. எந்த ஆண்டு வழக்கறிஞர் பட்டம் பெற்ற பின்பு அவர் பிரிட்டிஷாரின் நீதி மற்றும் நியாய முறையில் நம்பிக்கை கொண்டவராக காந்தியடிகள் இந்தியாவுக்கு திரும்பினார்? வழக்கறிஞர் பட்டம் பெற்று காந்தியடிகள் இந்தியா திரும்பிய ஆண்டு, ஆன்சர் கரெக்டு தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1891 ஜூன் மாதம் திரும்பினார். எந்த ஆண்டு பர்தோலியில் வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்தார்? வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்த ஆண்டு, ஆன்சர் கரெக்டு தான், 1922 பிப்ரவரி மாதம் அறிவித்தார். காந்தியடிகள் எந்த நாள் 78 பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கினார்? காந்தியடிகள் தண்டி யாத்திரையை தொடங்கிய ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான். காந்தியடிகள் தண்டி யாத்திரையை தொடங்கிய ஆண்டு 1930 மார்ச் மாதம் 12 தொடங்கினார். எந்த ஆண்டில் மீரட்டில் இருந்து தில்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றனர்? அது எந்த ஆண்டு மீரட் டு தில்லி செங்கோட்டை வரைக்கும் சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றனர்? அது எந்த ஆண்டில் நடைபெற்றது? ஆன்சர் கரெக்டு தான். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1857 மே மாதம் 11 நடைபெற்றது. எந்த ஆண்டு சாந்தலர்கள் வசமிருந்த பகுதிகளை ஒழுங்கு முறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது? சாந்தல் கிளர்ச்சியில இது ரிலேட்டடா வரும். சாந்தலர்கள் வசமிருந்த பகுதிகளை ஒழுங்கு முறைப்படுத்துவது பற்றிய ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1855. எந்த ஆண்டு திலகர் முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை நிறுவினார்? திலகர் தன்னாட்சி இயக்கத்தை நிறுவிய ஆண்டு மற்றும் மாதம் 1916 ஏப்ரல் மாதம் தொடங்கினார். கேசவ் சந்திரசன் எந்த ஆண்டு சமாஜத்தில் இருந்து விலகி புதிய அமைப்பை தொடங்கினார்? சமாஜத்திலிருந்து விலகிய கேசவ் சந்திரசன் புதிய அமைப்பை எந்த ஆண்டு தொடங்கினார்? ஆன்சர் கரெக்டு தான். அந்த அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1886. திருமண வயது சட்டம் யார் முயற்சியால் 1860 உருவாக்கப்பட்டது? திருமண வயது சட்டம் யார் முயற்சியால் 1860 உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகரால் உருவாக்கப்பட்டது. எந்த ஆண்டு அலிகர் கல்லூரி அலிகார் கல்லூரி பல்கலைக்கழகமாக மாறியது? அலிகார் கல்லூரி வந்து பல்கலைக்கழகமாக மாறியது எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்டு தான். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1920 இரண்டாம் பகதூர் ஷா இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்ற ஆண்டு என்ன? இரண்டாம் பகதூர் ஷா இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்ற ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான். இந்துஸ்தானத்தின் மாமன்னராக இரண்டாம் பகதூர் ஷா பதவியேற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1857. திருமண வயது சட்டம்
அப்போ ஒரு வருடம் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து அந்த திருமண வயது சட்டம் 12 வயது தான் அப்படின்னு நிர்ணயிச்சாங்க. அப்போ அந்த முதலாவது திருமண வயது சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? அப்போது திருமண வயது பார்த்திங்கன்னா 12 வயது என நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆன்சர் கரெக்டு தான். திருமண வயது சட்டம் 12 வயது என நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு 1891 ஆண்டாகும். இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு எந்த ஆண்டு அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்றது? இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் சாசனம் உருவாக்கும் அப்படின்னு அந்த குறிக்கோளை கொண்டு எந்த ஆண்டு அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்றது? ஆன்சர் கரெக்டு தான். அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1928 நடைபெற்றது. எந்த ஆண்டில் வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையானது? அந்த நாளை வந்து துக்க நாளாக அறிவிக்கப்பட்டது. அது எந்த நாள்? வங்காளம் பிரிக்கப்படும்னு ஒரு நாள் அறிவிச்சாங்க. அதிகாரப்பூர்வமாக வங்க பிரிவினை மேற்கொள்ளப்பட்ட நாள், ஆன்சர் கரெக்டு தான், 1905 அக்டோபர் 16 ஆகும். எந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்தனர்? எந்த ஆண்டு பம்பாயில ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்த ஆண்டு? ஆன்சர் கரெக்டு தான், 1946 பிப்ரவரி மாதமாகும். சர் சையது அகமது கான் எந்த ஆண்டு அலிகார் கல்லூரியை நிறுவினார்? சர் சையது அகமது கான் அலிகார் கல்லூரியை நிறுவிய ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஓரியண்டல் கல்லூரி நிறுவப்பட்டது. எந்த நாள் காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை தொடங்கினார்? அது எந்த ஆண்டு எந்த நாள்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை காந்தியடிகள் தொடங்கிய ஆண்டு 1932 செப்டம்பர் 20 அன்று. எந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டது? இந்திய அரசு சட்டத்தை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தை ஏத்துக்கிட்டு நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா வந்து அறிவிக்கப்பட்ட ஆண்டு, ஆன்சர் கரெக்டு தான், 1858 ஆண்டாகும். இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கிலேய அரசு எந்த ஆண்டு அறிவித்தது? இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை ஆங்கிலேய அரசு அறிவித்த ஆண்டு 1927 நவம்பர் 8 ஆகும். பம்பாயில் எந்த நாள் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையினை வெளியேறு தீர்மானத்திற்கு வித்திட்டது? அது எந்த ஆண்டு எந்த நாள்? பம்பாயில் எந்த நாள் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையினை வெளியேறு தீர்மானத்திற்கு வித்திட்ட நாள் 1942 ஆகஸ்ட் 8 அன்று. எந்த ஆண்டு சதியை ஒழிக்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது? எந்த ஆண்டில் சதியை ஒழிக்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1829 இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எந்த ஆண்டு இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு என்று பெயர் மாற்றம் செய்தனர்? இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்துக்கு ஒரு பெயர் மாற்றம் நடந்தது, இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு. அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு, ஆன்சர் கரெக்டு தான், 1928 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 5 நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கிருந்தார்? இதுவும் ஒரு தடவை கேட்கப்பட்ட கேள்வி, அதனால கொடுத்துருக்கோம். ஆன்சர் கரெக்டு தான். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா நவகாளியில் இருந்தார். எந்த நாள் முதல் எந்த நாள் வரை 3வது வட்டமேசை மாநாடு நடத்தப்பட்டது? எந்த ஆண்டு எந்த நாள் 3வது வட்டமேசை நடத்தப்பட்ட காலம் என்ன? ஆன்சர் பார்த்துடலாங்க. அது எந்த நாள் முதல்னு பார்த்தீங்கன்னா 1932 நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24 வரை 3வது வட்டமேசை மாநாடு நடத்தப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஒத்துழையாமை இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
ஆன்சர் கரெக்டு தான். ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1920 ஆகஸ்ட் முதல் நாள் தொடங்கப்பட்டது. எந்த நாள் அமைச்சரவை அமைச்சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் அரசு அனுப்பியது, அதாவது கேபினட் தூதுக்குழு யார் தலைமையில்னு பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் அரசு அனுப்பியது, அமைச்சரவைனா கேபினட். கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூது குழுவை பிரிட்டிஷ் அரசு அனுப்பிய ஆண்டு, ஆன்சர் கரெக்ட் தான், 1942 மார்ச் 22 அனுப்பியது. எந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு 1932 ஜனவரி 4 காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார்? ஒரு சட்டத்தை அமல்படுத்துவாங்க, அதன் மூலம் வந்து 1932 ஜனவரி 4 காந்தியடிகள் கைது செய்யப்படுவார், அது எந்த சட்டம்? இதுவும் முக்கியமான கேள்வி தான், ஆன்சர் கரெக்ட் தான், அது பார்த்தீங்கன்னா படை துறை சட்டம்ங்கிறது சரியான விடையாகும். எந்த ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கியது? அது எந்த ஆண்டு நடைபெற்ற கல்கத்தா சிறப்பு கூட்டம், அவங்க என்ன பண்றாங்க, அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கிய ஆண்டு 1920 செப்டம்பர் 1 அனுமதி வழங்கியது. பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியதை அடுத்து மவுண்ட்பேட்டன் திட்டத்துக்கு செயல் வடிவம் தரப்பட்டது, அது அந்த இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியதை அடுத்து 1947 ஜூலை 18 அது நிறைவேற்றப்பட்டது. எந்த ஆண்டு சேலம் சி விஜயராகவாச்சாரியாரின் தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அது எந்த ஆண்டு நடைபெற்ற நாக்பூர் அமர்வு? ஆன்சர் கரெக்டு தான், அது எந்த ஆண்டு நடைபெற்ற நாக்பூர் அமர்வுன்னு பார்த்தீங்கன்னா 1920 டிசம்பர் 1 நடைபெற்ற அமர்வு ஆகும். எந்த நாள் வினோபா பாவே சத்தியாகிரக போராட்டத்தை முதன் முதலாக ஆரம்பித்தார்? வினோபா பாவே வந்து சத்தியாகிரக போராட்டத்தை முதன் முதலாக ஆரம்பித்த ஆண்டு, ஆன்சர் கரெக்டு தான், 1940 அக்டோபர் 17 தொடங்கினார். எந்த ஆண்டில் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆச்சாரியா நரேந்திர தேவ் மற்றும் மினு மசானி ஆகியோரின் முன் முயற்சியால் காங்கிரஸ் சமதர்ம சோசலிச கட்சி உருவானது? எந்த ஆண்டுல காங்கிரஸ் சமதர்ம சோசலிச கட்சி உருவானது, அது யார் முயற்சியால்னு பார்த்தோம், ஆன்சர் கரெக்டு தான், காங்கிரஸ் சமதர்ம சோசலிச கட்சி உருவான ஆண்டு 1934 ஆகும். எந்த ஆண்டு ராம் பிரசாத் பிஸ்மில் அஸ்பாகுல்லா கான் மற்றும் பலர் லக்னோ அருகே காக்கோரி என்ற கிராமத்தில் அரசு பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடித்தனர்? யாருன்னு பாத்தீங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மில் அஸ்பாகுல்லா கான், அது அந்த கொள்ளை நிகழ்த்தப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், அந்த கொள்ளை லக்னோ அருகே காக்கோரி என்ற கிராமத்தில் நிகழ்த்தப்பட்ட ஆண்டு, ஆன்சர் 1925 ஆகும். ரஹமத் அலி எந்த ஆண்டில் பஞ்சாப் காஷ்மீர் வடமேற்கு எல்லை மாகாணம் சிந்து மற்றும் பலுசிஸ்தான் ஆகிய மாகாணங்களை இணைத்து பாகிஸ்தானை உருவாக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தினார்? இவர் தான் பாகிஸ்தான்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்கியவர் ரஹமத் அலி, அவருக்கு அந்த எண்ணம் வந்து தோன்றிய ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்டு தான், எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1933 ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 3 ஒரு இம்பார்ட்டண்டான இயர்ஸ் எல்லாம் பார்த்தோம், கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கும் ரீகாலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.